Dear 12th standard students, a Metro Karunakaran, in example 7.33, you have to evaluate limit x turns to 1, x square minus 3x plus 2, x square minus 4x plus 3. X is equal to 1, putting just நீங்க x க்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா இது 1 ஸ்கொயர் ஆகும் 3 into 1 ஆகும் plus 2 all divided by again 1 ஸ்கொயர் 4 into 1 plus 3 ஆக மாறும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 1 ஸ்கொயர்னா 1 தான் 1 2 கூட்டினீங்கன்னா 3 3 1s are 3 ஆயிடும் அதே மாதிரி 1 ஐயும் 3 ஐயும் கூட்டினீங்கன்னா 4 4 into 1, 4 ஆயிடும் அப்போ ஆன்சர் 0 பை 0 ஃபார்முக்கு வந்துடும் 0 பை 0 ஃபார்ம்னா இன்டிட்டர்மேட் ஃபார்ம் இன்னும் மேக்ஸில் அதுக்கு இன்னும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கல அதனால் இதை உங்களால் எவாலுவேட் பண்ண முடியாது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி 0 பை 0 ஃபார்ம் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இன்டிட்டர்மேட் ஃபார்ம் அப்போது இன்டிட்டர்மேட் ஃபார்மில் இந்த லிமிட் உங்களால் அப்ளை பண்ண முடியாது எக்ஸோடைய வேல்யூ 1 கொடுத்து எவாலுவேட் பண்ண முடியாது அதனால் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அல்லது எல் ஒப்பித்தால் ரூல் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அது என்ன சார் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அல்லது எல் ஒப்பித்தால்ஸ் ரூல் ரெண்டு விதமாக இது சொல்லுவாங்க எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க எல் ஒப்பித்தால் ரூல்னு சொல்லுவாங்க யூ ஹவ் டு அப்ளை இட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மேத்தமெட்டிஷியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிடுங்க அப்புறமேட்டு யூ அப்ளை த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ அவர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா லிமிட் எதுவும் மாற்றாதீங்க நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்ற அப்போ நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற பாருங்கள் மேலே இருக்கிற 2 முன்னாடி வந்துடும் எக்ஸில் 2 போச்சுன்னா 1 ஆகிடும் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் மேலே 2 போயிட்டு மேலே 1 லெஸ் பண்ணிடணும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும் கான்ஸ்டன்ட் வித் நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும் அதேமாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 2 முன்னாடி வந்துடும் 2 1 போச்சுன்னா உங்களுக்கு 1 தான் மைனஸ் 4 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வித் நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும் அப்போ யுவர் ஆன்சர் வில் பி லிமிட் எக்ஸ் டேர்ன்ஸ் டு 1 டூ எக்ஸ் மைனஸ் 3 அகெயின் 2 எக்ஸ் மைனஸ் 4 இந்த மாதிரி இந்த சம் மாறிடும் இப்போ நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே விட்டுடுங்க வரலனா திருப்பியும் எல் ஒப்பித்தால் ரூல் திருப்பியும் எல் ஒப்பித்தால் ரூல் திருப்பியும் எல் ஒப்பித்தால் ரூல் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் பண்ணு என் டைம்ஸ் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இப்போ எக்ஸ் டேர்ன்ஸ் டு 1 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1 மைனஸ் 3 2 இன்ட்டு 1 மைனஸ் 4 அப்போ 2 ஒன்ஸ் ஆர் 2 மைனஸ் 3 ஆகிடும் இது உங்களுக்கு 2 மைனஸ் 4 ஆகிடும் 2ல 3 போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 1 ஆகிடும் 2ல மைனஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா க்ளீனான ஆன்சர் 1/2 இஸ் ஓகே இந்த 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி இந்த மாதிரிலாம் வந்தால் தான் பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வராமல் இந்த மாதிரி நல்ல ஆன்சர் வந்துருச்சுன்னா சம் க்ளோஸ் ஆகிடும் இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் இல்லை எல் ஒப்பித்தால் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ